அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்ல இருந்து புறப்பட்ட அந்த நேரடி விஷுவல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவருடைய நீலாங்கரை வீட்ல இருந்து கார்ல புறப்பட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் விஜய் வந்து அவர் வீட்டை விட்டு எந்த வாகனத்துல வெளியில் வராரு அப்படின்றதே பேசு பொருளாகும். வாக்களிக்க வரும்போது கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு சைக்கிள்ல வந்தாரு, அது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா குறைந்த தூரங்களுக்கு இந்த மாதிரி சிறிய வாகனங்களை பயன்படுத்துன்னு சொல்லி தரேன். இந்த முறை வந்து கார்லயே புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வீட்டின் முன்னாடியிலேருந்து ரகுவரன் கூடுதல் தகவல் கொடுக்க இணையிறாரு. ரகுவரன் வீட்டை விட்டு விஜய் கிளம்பிட்டாரு. விஜய் வீட்டை விட்டு வெளியில் வந்த சமயத்தில் அங்கே என்ன மாதிரியான ஆர்ப்பரிப்புகள் கொண்டாட்டங்கள் இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நடிகர் விஜய் அவருடைய வீட்டை விட்டு அவருடைய காரில் புறப்பட்டுருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடிகர் விஜய் ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் என்ன வாகனத்தில் வராரு, என்ன உடை அணிஞ்சிட்டு வராரு, அதன் வழியாக ஏதாவது தகவல் சொல்கிறாரா அப்படின்ற தகவல்கள் வந்து அது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசு பொருளாகும். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அவர் காரில் தான் புறப்பட்டுருக்காரு. வீட்டிலேருந்து குறைவான தூரம் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் அவர் டூ வீலரில் போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. காரில் போகும்போது அதிக நெருக்கடி ஏற்படலாம், வாகன நெருக்கடி ஏற்படலாம்ன்றதுனால அவர் இந்த முறை அவருடைய டூ வீலரில் பயணிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்றது அவர் காரில் வெளியில் வந்திருக்காருன்னு தெரியுது. அவர் காரில் வெளியில் வந்து இப்போது அவருடைய இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதிகப்படியாக அவர் 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கே திரண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமான கூட்டத்தின் காரணமாக அவருடைய கார் அங்கேருந்து புறப்படுறதுலேயே பெரிய வெகுவான சிரமங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அங்கே நகரவே முடியல, அவ்வளோ ரசிகர்கள் சுற்றி இருந்து ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அங்கே வந்து நிறைய கேமராக்களும் முற்றுகையிட்டிருக்கு. காரை விஜயே ஓட்டிகிட்டு வராரு அப்படின்றது இன்னொரு கூடுதல் தகவல். அவர் பார்த்திங்க அப்படின்னா கார் அவர் ஓட்டிகிட்டு வராருன்றதுனால ரசிகர்கள்லாம் அவர் ஓட்டக்கூடிய அந்த பகுதிக்கே வந்து காருடைய அந்த ஜன்னலுக்கு முன்னாடி இருந்து புகைப்படங்களை எடுத்துக்க ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரசிகர்களுக்கு இப்போ வந்து ஃபோட்டோக்கோ இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தொடர்ந்து ரசிகர்கள் அதுக்காக பின்னாடி வருவாங்க அப்படின்றதுக்காக அதுக்கான வாய்ப்பு கொடுக்காம அங்கேருந்து நகரக்கூடிய செயலில் தான் வந்து இருக்கார். முழுக்க முழுக்க நகர்ந்து போயிடணும் அப்படின்றது தான் ஆர்வம் காட்டுறாரு. ஆனாலும் ரசிகர்கள் வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு அவர் தான் வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறதே விஜய் தான் அப்படின்றதுனால அந்த இருக்கைக்கு பக்கத்திலே ரசிகர்கள் போய் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அங்கே கேமராக்களும் முற்றுகையிட்டிருக்கிறதுனால வீட்டை விட்டு சுலபமாக வர்றதில் ஒரு சின்ன தடங்கள் இருக்குது. வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் அப்படின்றதுனால வெறும் 10 நிமிஷத்தில் போயிடக்கூடிய அந்த தொலைவிலேயே வந்து கார் ரசிகர்களுக்கு மத்தியில் சிக்கி தப்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து மண்டபத்தில் என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குது, விஜயோடைய வருகைக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத செந்தில் கிட்ட கேட்கலாம். செந்தில் மண்டபத்தில் இருக்கார். செந்தில், அங்கே விஜயோடைய புறப்பாடுக்கு பிறகு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மண்டபத்தில்? முபஷீர், இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கமானது முழு தயார் நிலையில் தான் இருக்கிறது. அதாவது மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுடைய இருக்கையில் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் முழு ஏற்பாடு, மேடை மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் தற்போது வில்லத்தில் இருந்து கிளம்பியிருக்கிறார். 5 நிமிடத்திற்குள் வந்துவிடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த அவர்களுடைய இல்லம் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போலேயே 2 கிலோமீட்டர் உள்ளே தான் உள்ளது. அதன் காரணமாக 5 நிமிடத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இங்கு அனைவரும் அமைதியாக அவருடைய விஜயோடைய வருகையை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இங்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வரும் மொழியில் ரசிகர்கள் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக பவுன்சர்ஸ் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மண்டபத்தை சுற்றி 100க்கும் அதிகமான பவுன்சர்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு எந்த சிரமமும் ஏற்பட்டிருக்கூடாது. அதாவது இந்த விழா நடைபெறக்கூடிய இந்த அரங்கில் உள்ளே வருவதிலிருந்து அவர் உள்ளே மேடைக்கு செல்வது
வருவது வரை எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாத வகையில் காவலர்கள் இங்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனியார் பாதுகாப்பு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய பவுன்சர்ஸ்களும் இங்கு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் இன்னும் வந்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த அரங்கிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அவர் வரக்கூடிய இந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை, அதாவது சென்னையையும் பாண்டிச்சேரியையும் இணைக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை. அதில் பேருந்து வாகனங்கள் வந்து அதிக அளவில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது விஜயே வந்து தன்னுடைய வாகனத்தை இயக்கி வந்து கொண்டிருக்கிறார். அங்கு ரசிகர்கள் அவரை சூழ்ந்து வருவதால் அவருடைய அந்த வாகனம் என்பது இந்த மண்டபத்திற்கு அந்த விழா நடக்கக்கூடிய அரங்கத்திற்கு வருவதற்காக ஒரு சின்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் அவரை வந்து சூழ்ந்து வருவதால் அவருடைய வாகனம் என்பது மெதுவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இங்கு இந்த நிகழ்ச்சி என்பது இன்னும் ஒரு 20 நிமிடத்திற்குள் வந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் இங்கு அரங்கத்திற்கு வந்தவுடன் மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்தித்துவிட்டு மேடை ஏறுவார். அதற்கு பிறகு இந்த விருது வழங்கும் நிகழ்வு என்பது வந்து தொடங்க இருக்கிறது. இந்த 234 தொகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வரிசைப்படி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள், அதில் மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் என தனித்தனியாக வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி வரிசைப்படி பட்டியல் வந்து இடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின் அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருதையும் ஊக்கத்தொகையும் வந்து விஜய் வழங்கப்பட்டிருக்கிறார். இந்த தொகை என்பது சின்னதாக இருந்தால் அதாவது 10,000 ரூபாய் இருக்கும் என வந்து முதற்கட்டமாக தெரிகிறது. அந்த தொகையை வந்து விஜயை வந்து டிடியாக வந்து கொடுக்கிறார். அதாவது மாணவர்களுக்கு வந்து வங்கி கணக்கில் செலுத்தும் வகையில் வந்து அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உதவித்தொகை என்பது அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கும் என்ற நோக்கில் தான் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறதாக நிர்வாகிகள். உங்களுடைய தகவல்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. வாகனம் புறப்பட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வாகனத்துக்குடையே நமது செய்தியாளர் ரகுவரனும் வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய கலன் நிறுவனம் என்ன அப்படின்றத நேரடியா அவர் சொல்றாரு. ரகுவரன், ஓவர் டு யூ. சரியாக அவரது இல்லத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு புறப்பட்டு 20 நிமிடங்கள் ஆகி இருக்கக்கூடிய நிலையில் கூட அவரது வாகனம் மூன்று வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அதிக அளவு ஏராளமான ரசிகர்கள் அவரது வாகனத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தை அவர் தான் ஓட்டி வருகிறார். அவர் வரக்கூடிய இன்னோவா காரில் யாரும் இல்லாத நிலையில் அவரே அவருடைய வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிந்தது. அதனுடைய காட்சிகளையும் நாம் காட்டியிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அதிக அளவு வாகனங்கள் நெருக்கடி இருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜய் உதவி வழங்கக்கூடிய நிகழ்வுக்கு அந்த வாகனத்தை அவரே ஏற்றி வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு ரகுவரன், அங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அங்க மக்கள் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க, அதே போல வந்து காவல்துறையினரும் இருக்காங்க. ரசிகர் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அங்கேருந்து வாகனத்தை இலகுவா அனுப்புறதுக்கான ஏற்பா வழிகள் எதுவும் இல்லையா? அங்க சுமார் எத்தனை ரசிகர்கள் திரண்டு இருப்பாங்க? ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவரது இந்த நிகழ்வு அரங்கேறும் இடத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 உதவி பெறுபவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 1,500 பேர், அவருடைய உறவினர்கள் 2 பேர் என அவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது அவர்களது இல்லத்தில் பாத்தீங்கன்னா 500 முதல் 1,000க்கும் மேற்பட்ட அந்த வழிநெடுங்கிலும் அவர்கள் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த அதிக அளவில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதனால் காவல்துறைக்கும் விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஒரு கூடுதல் பாதுகாப்பு கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்பும் போடப்பட்டது அவரது வீட்டின் முன்பு. தற்போது அவருடைய வாகனம் ஈசிஆர் சாலை இருக்கக்கூடிய பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறது. ஈசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து போலீசாரும் மாநகர போலீசாருமே தற்போது இங்கே பாதுகாப்பு பணியில் அதிகப்படுத்தியிருந்தார்கள். தற்போது ஈசிஆரில் நடிகர் விஜயின் வாகனமானது வந்திருக்கிறது. அந்த வாகனத்தை அவரே இயக்கி வரக்கூடிய சூழல் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஈசிஆரின் சாலையில் போக்குவரத்து போலீசார் வாகன போக்குவரத்தை நிறுத்திவிட்டு தற்போது அதிக அளவு ரசிகர்கள் கூட்டம் இருப்பதனால் அவருடைய வாகனத்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து கொண்டிருப்பதை நாம்